காஷ்மீர்ல ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட்ல இருக்காங்க. ரொம்ப சோகமா இருக்குது பொண்ணு. ஆனா இவங்களை சேர்த்து எடுத்துக்குவோம். ஏன் சோகமா இருக்கு சிரிச்சியா கொஞ்சம் இந்த திரும்ப எப்படி ஆப்பிள் தோட்டம் ஆப்பிள் தோட்டம் அங்கே நிறைய ஆப்பிள்கள் இருக்கு. கங்கை இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. ஜெய ஜெய கங்கை ஜெயமா கங்கை இப்படிதான் இருக்கு. மிகப்பெரிய பள்ளத்தாக்குகள். மண் சரிவு எப்பனா சரின்னு சொல்ல முடியாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஆப்பிள் வாங்கினாங்க எல்லாரும். இதுதான் ஆப்பிள் மரம். ஆத்து தண்ணி பத்தலையா? நம்ம குடிக்காத அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அப்படியே இறங்கி போய் குடிச்சு வந்துடுவோம். போன பண்ணது 2 கிலோமீட்டர் பஸ் ரோடு இருக்குதான் தூரம் என்ன போதும் இங்கிருந்து கங்கோத்ரி இதுதான் நம்ம ஊர் கொய்யா கொய்யா காய் போல எங்க ஆப்பிள் காய் கிடக்குது. என்ன பத்தி சார்ஜ் இல்லை. என்ன பத்தி என்னத்தை வச்சுக்கலாம்.
எம்மாந்தூரம் போகணும், மலை ஏறணுமா எப்படியா? அதனால கீழே தானே மலை ஏறதுக்கு இடம் இல்லை. கோபுரம் தான் பனிமா கரெக்டாக எடுங்க, அதை எடுத்துப்போம். போ போ வா போ, டைம் ஆச்சுக்குள்ள எத்தனை வர வந்தீங்க? आइए बाबूजी बैठिए, बैठ के फोटो खींचिए। आइए बा कुलर था पापा என்ன எல்லாமே நான் வந்து வீட்டு தாங்கிட்டேன். போய் அந்த தண்ணி தெரிஞ்சு வந்து தானே சாமி போகணும். வா வா கீழே போலாம், கீழே போய் பார்த்துட்டு வாங்க. கீழே எங்க போகணுமா? என்ன கீழே போகணுமா? அப்படி மேல சரி வாங்க, கீழே போய் தீர்த்தம் ஆட்டு வருவான். இப்படி உடம்பு ஹலோ தண்ணி தொளிச்சிடுறேன், குளிக்கிறவங்க குளிக்க. என்ன வேலை சார் கேன்லாம்? 80 ரூபா ஒரு கேன். வெண்மா கோபால் வாங்கிட்டு வருவா. வெண்மா வா வா, கங்கா மாதா கிஜே. வா வா முடி எடுத்துட்டியா? முடி தெரியலையா? முடி தெரிஞ்ச அப்புறம் பாட்டில் விட்டுறாதா? இறங்குடா இறங்குடா. புள்ளாயிடுச்சா? புள்ளாயிடுச்சு
நம்ம உத்தரகாசிலிருந்து போகிற வழியில் நிற்கிறோம். இங்கே நிறைய மதிய உணவுக்குலாம் கொடுத்தாங்க. மணி பெண்ணாச்சுப்பா 4 மணி தான் ஆச்சு. இதுதான் மதிய உணவு சாப்பிட்டோம். எப்போ வேணாலும் இந்த மழை அப்படியே சரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பசி மயக்கம் உயரமாக கட்டப்பட்ட டேமா இது தேவி டேம். ஹலோ, ஏன் இது பண்ணுற பையன் தான் தூக்கிட்டு போகிற குரங்கு. நாங்கள் 3 வண்டியில் வந்தோம். 1 வண்டி முன்னாடி வந்துடுச்சு, 2வது வண்டி வரத்துக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் லாரி கவுந்துருச்சான். அதனால் எப்போ அதை கிளியர் பண்ணி அந்த வண்டி வருமோ அப்போ தான் நம்ம வர முடியும்னு சொல்லிட்டாங்க. அதில் வெயிட் பண்ணி இந்த மலடி வாரத்தில் உட்காந்துட்ருக்கான். ஏதாவது இப்போ ஆப்பிள் மரங்கிறேன் இந்த கூட போய் பறிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே காணாம் இந்த மரத்தில்.
தண்ணி வேணுமாப்பா? வெயிட் வெயிட் அம்மா, அங்கே உட்காருப்பா, உட்கார் உட்கார். என்ன அமரல? இன்னும் ஒரு கிலோமீட்டர் வரல. ஓகே, தேங்க் யூ, வெல்கம். ரெயின் கோட் இருக்கா பாரு. பாப்பா தேவபாரதி, தேவபாரதி, ஏய் என்ன கம்முன்னு வரணும், அடிச்சுருவேன். என்ன வேணாம், கம்முன்னு வா. பாப்பா இப்ப நான் பத்திரம் மாதிரி
எப்ப நிக்கனா நிக்க சொல்ல, மழை வந்தா ட்ரெயின் கொட்டின்ட்டு தான் இருக்கு. பாப்பா நான் இங்கே தான் இருக்கிறவா, அப்படி போகணும் நீங்கள்.
பாட்டு போறோம்ல போட்டு சரி கிளம்பலாமா. மேகம் இடி இடிக்குது. பிர்லா மந்திர் உள்ளது சிவன் கோயில் இல்லை ஓப்பனிங் இப்போ தான். என்ன கல்கண்டை தூவின் போது இல்ல யாகம் பாப்பா வாங்க யாகம் வளர்த்துறாங்க பாருங்க. மந்தி பிர்லா மந்திர் காசியில் உள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம். விஸ்வநாத டெம்பிள் பிர்லா அவர் கட்டியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு டெம்பிள் தான். காசியை விட பார்த்தா இது மிக பெருசாக தான் இருக்கு. டெம்பிள் பாருங்க எவ்வளோ உயரம். பெரிய கோயில்
நல்லா கயிறு கட்டி விட்டாங்க. கட்டி விட்டாங்க. உட்காரா இப்படி இப்படி உட்காரா இப்படிதான் உட்காரு.